தமிழ்நாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களை நியமனம் செய்யும் அதிகாரம் தமிழ்நாட்டு அரசுக்கு வழங்கக்கூடிய அளவிற்கு சட்ட திருத்த மசோதா தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருப்பது மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒன்று. இதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு விவசாயிகள் தொழிலாளர் கட்சியின் சார்பில் பாராட்டுதலையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். காரணம், கல்வி என்பது மாநில அரசுக்கு உட்பட்டது. ஆகவே அதில் மத்திய அரசு தலையிடுவது, ஒற்றை மொழி கொள்கையை திணிக்க முயல்வது, இவையெல்லாம் மாநில உரிமையை மீறக்கூடிய மோசமான செயலாகும். கல்வியில் தமிழ்நாடு வந்து இன்றைக்கு இந்தியாவிலேயே உயர்கல்வி படிக்கிற மாணவருடைய எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலத்தில் முதலிடத்தில் இருப்பது தமிழ்நாடு. இதன் மூலம் தாய்மொழி கல்வி, ஆகவே இன்றைக்கு அவர்கள் இந்தியை பரப்புவதற்காக மறைமுக முயற்சிகளில் மத்திய அரசு ஈடுபட்டு வருகிறது. இந்தி படித்த அத்தனை பேருக்கும் வேலையை தேடி புகலிடமாக வரக்கூடிய மாநிலம் தமிழ்நாடாக இருக்கு. மாநில மொழி தான் மக்களின் அறிவையும் கல்வியையும் உயர்த்தும் என்பதால் அதில் வந்து மத்திய அரசு தலையிடக்கூடாது. இன்றைக்கு ஆளுநர் அவர்கள் மாநில அரசுடைய அனுமதி இல்லாமல், உயர்கல்வித்துறை அமைச்சரை அழைக்காமல், முதலமைச்சருடைய அனுமதி பெறாமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் துறை தலைவர்கள் மாநாட்டை உதகமண்டலத்தில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது அதிகார வரம்பை மீறிய செயலாகும். ஆளுநர் ரவி அவர்களை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அவருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறதோ அதை மட்டும்தான் அவர் செய்ய வேண்டும். அதிகாரத்தை மீறி தமிழ்நாட்டில் இரட்டை ஆட்சியை நடத்த முயன்றால் அது ஒருபோதும் பலிக்காது. அதற்கு பின்னாலே பாஜக எத்தனை பாஜக இருந்தாலும், மோடி இருந்தாலும், அதை ஒருபோதும் தமிழக மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் வன்மையாக கண்டிக்கிறேன். மோடி அவர்கள் உடனடியாக ஆளுநரை திரும்ப பெற வேண்டும். டெல்லிக்கு அனுப்பக்கூடிய அஞ்சல் துறை அலுவலக வேலை தான் அவள், அதை விடுத்து அதை நிறுத்தி வைப்பது, காலதாமதம் செய்வது, திருப்பி அனுப்புவதெல்லாம் தேவையில்லாமல் மாநில உரிமையில் தலையிடக்கூடிய, அப்பட்டமாக மீறக்கூடிய அநியாய செயல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.